நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். குடும்பத்திற்குள் அடிக்கடி தகராறு ஏற்படுவதால் உங்கள் குடும்பத்தின் நிம்மதி பறிப்போயிருக்கும். வீட்டில் தீசக்தி குடிக்கொண்டிருப்பது தெரிய வந்ததும் அதையும் பயன்கொள்வதை நாம் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். உடனே அந்த வீட்டை விற்பதோ அல்லது வீட்டை இடித்து கட்டுவது என்று அது எதுவுமே சரிபட்டு வராது. ஆனால் இந்து மத நம்பிக்கையின்படி வாஸ்து சாஸ்திர முறையில் நீங்கள் மாற்றம் அமைத்தாலே போதும், தீயசக்தி கட்டாயம் எதிர்க்க முடியும். இதற்கு முதலில் வீட்டில் தீயசக்தி இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும். நீங்கள் இன்னும் அஸ்ட்ரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக அந்த கண்ணாடி டம்ளரில் எந்த கீறல்கள் கோடுகள் இருக்கக்கூடாது. உங்கள் கைரேகையும் கட்டாயம் இருக்கக்கூடாது. அதனால் கண்ணாடி டம்ளரை கை உரையை பயன்படுத்தி எடுத்துக்கொள்ளும். அந்த டம்ளரில் மூன்றுக்கு ஒரு பகுதி கடல் உப்பை போட வேண்டும். நீங்கள் வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தும் உப்பை இதற்கு நீங்கள் கட்டாயம் உபயோகப்படுத்தக்கூடாது. அதே டம்ளரில் மூன்றில் இரண்டு பங்கு வினிகரை ஊற்ற வேண்டும். இதைத் தொடர்ந்து உங்கள் வீட்டில் உபயோகிக்கும் குழாய் நீரை ஊற்ற வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் டம்ளரில் உள்ளவற்றை கலக்கக்கூடாது. காலை நேரத்தில் தான் இதை செய்ய வேண்டும். சுமார் 24 மணி நேரமும் அந்த டம்ளரை அங்கேயே வைத்து விடுங்கள். 24 மணி நேரத்துக்கு பிறகு அந்த டம்ளரில் உள்ள நீர் அதே நேரத்தில் இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தண்ணீர் வேறு நேரத்தில் மாறியிருப்பதால் தீய சக்தி இருப்பது உறுதியாகும் என்றே சொல்லலாம். இது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இதே போன்று வீட்டின் வேறு இடங்களில் செய்து பார்க்க முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை உடனே லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.